வாங்க இந்த வெள்ள சுண்டல் குருமா எப்படி பண்ணலாங்கறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெள்ள சுண்டல்னா பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி காஞ்ச பட்டாணி, அந்த காஞ்ச வெள்ள பட்டாணி, அந்த வெள்ள பட்டாணியை குருமா வைக்க போறோம். அதுக்கு பாருங்க, ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கடாய இப்ப அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடலை எண்ணெய் ஊத்துறேன் நானு. ஒரு 3 ஸ்பூன் ஊத்திருக்கேன் எண்ணெய். இதுல பாருங்க, சோம்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 பிரிஞ்சி இலை, பாருங்க பட்டையும் கிராம்பும் லைட்டா பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், முதல்ல பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெள்ள பட்டாணி, இதை நல்லா நான் ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சு, இப்போ கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். அதனுடைய தோலெல்லாம் பாருங்க, தனித்தனியா கலந்துருச்சு பாத்தீங்களா. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்துச்சுன்னா இது வந்து குழஞ்சு போகும். அதனால இந்த அளவுக்கு வெந்தா போதும் நம்மளுக்கு. நைட் ஃபுல்லா நீங்க அதை நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா ஒரு 4 விசிலே வெந்து போகும். நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, தக்காளி போட்டுட்டேன், வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி நல்லா நீங்க பேஸ்டா கூட அரைச்சு கூட போடலாம். இது நான் பெங்களூர் தக்காளி போட்டதுனால ஈஸியா மசிஞ்சிடும், அதனால நான் அடிக்கல. உங்களுக்கு நம்ம நாட்டு தக்காளி வச்சிருந்தீங்கன்னா மிக்சியில ஒரு அடி அடிச்சு கூட போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் பாருங்க, கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயிலேயே லைட்டாக பிறக்கி விட்டா போதும். நல்லா பிறக்கி விட்டுட்டு நம்ம பட்டாணி எடுத்து இதில் ஊற்றிடலாம். நீங்க இதெல்லாம் கேரட்டு,
உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் பட்டாணி மட்டும் போட்டிருக்கேன், இது சப்பாத்திக்காக பண்றேன். அதனால இது நல்லா கொஞ்சம் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால பாதி உப்பு போட்டுட்டு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே உப்பு பார்த்து தான் போடணும், நீங்க வாட்டுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா சிரமம். நல்லா கொதிக்கட்டு, நம்ம இதை மூடி வச்சிடலாம். நான் இப்ப மூடி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணி இந்த பக்கம் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு தேங்காய், நீ பாருங்க ஒரு பத்த தேங்காய், கசகசா, சோம்பு, இதை மூணையும் பறைச்சு இதுல ஊத்திடலாம். இது ஊத்தினா நம்மளுக்கு திக் ஆயிரும். இதுல கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி ஊத்திடலாம். இதை கொதிச்ச உடனே நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு, திக் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இதுல மல்லி இலை பிச்சு போட்டுலாம். பிச்சு போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வெள்ளை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, நான், ஃபுல்கா, இது எதோட சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கு அதை விட டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரான சப்பாத்தியும் வெள்ளை சுண்டல் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா. இது சப்பாத்தி தொட்டுக்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும். என்னோட வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிட்டு ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிள் பட்டனையும் அமுக்கிருங்க. அமுக்குனீங்கன்னா சொன்னா டச் பண்ணா தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகும். நிறைய பேர் அது தெரியாம இருக்கிறீங்க, அதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி கரெக்டாக ரெகுலராக உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.